या देवी सर्वभूतेषु मातृरूपेण समस्थिता नमस्तस्यै 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 नमो नमः பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த கண்ணனுக்கும் இந்த சக்தி பீடத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இங்கே நாம் இந்த கோவிலுக்கு போகின்ற அந்த குன்றிற்கு முதலேயே காளி கோவில் ஒன்று இருக்கிறது, அஷ்ட புஜ காளி. இந்த காளி யார் என்று சொன்னால் இவளே மாயா மகாகாளி. இவள் யார்? இவள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சகோதரி. கிருஷ்ணன் எட்டாவது குழந்தையாக பிறக்கிறான். இவனுடைய மாமன் கம்சன் கிருஷ்ணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இவனுக்கு முன்பு பிறந்த குழந்தைகளையெல்லாம் அழித்து கொண்டே வருகிறான். ஏனென்றால் கம்சனுக்கு நாரதர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய தங்கை தேவகி வயிற்றிலே பிறக்கின்ற எட்டாவது குழந்தையினால்தான் உனக்கு அழிவு என்று சொல்லி. அதனால் சீரும் சிறப்புமாக வளர்த்த தன்னுடைய தங்கையையும் தங்கையின் கணவரையும் ஒரு சிறையிலே போட்டு வைத்து விடுகிறான். அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையாக அழித்து விடுகிறான். எட்டாவது குழந்தையாக மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் அழித்து விடுவோம், எந்த குழந்தையாவது நம்மை அழித்து விட போகிறதே என்பதற்காக எல் பிறக்கின்ற குழந்தைகளெல்லாம் அழித்து விடுகிறான். எட்டாவதாக தேவகி கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த சமயத்திலே இவர்கள் கண்ணன் இங்கே பிறக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முன்பு ஒரு மாயம் செய்ய வேண்டும் என்று இறைவர் தேவர்கள் நிச்சயம் செய்கிறார்கள். இதெல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல். அவர்கள் மகா மாயாவை இங்கே பிறப்பதாக கம்சனுக்கு காட்டுகிறார்கள். ஓ, எட்டாவது குழந்தை பிறந்து விட்டது, அதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கம்சன் ஓடி வருகிறான். வந்து அந்த குழந்தையை தூக்குகிறான். தூக்கிய உடனேயே அந்த மகா மாயா அவனுடைய கையிலிருந்து, என்னால் மாயை காளி அல்லவா, அவனுடைய கையிலிருந்து விடுபட்டு ஆகாசத்தில் வீசுகிறாள். வீசி தன்னுடைய ஒளியை எங்கும் பரவச் செய்கிறாள். சிரிக்கிறாள், மிக பெரிதாக சிரிக்கிறாள். அடா மூடா, நான் நீ பார்க்கின்ற அந்த குழந்தை அல்ல, நீ நினைத்து கொண்டிருக்கின்ற குழந்தை நான் அல்ல, அவன் வருவான், உன்னை கண்டிப்பாக அழிப்பான் என்று சொல்லிவிட்டு, நானே மகா மாயா காளி தேவி என்று சொல்லிவிட்டு அவள் பறந்து விடுகிறாள், மறைந்து விடுகிறாள். கம்சன் திக்பிரமைப்படுத்து நிற்கிறான். கண்ணனுடைய திருவிளையாடல்களிலே இதுவும் ஒன்று. கண்ணன் செய்த திருவிளையாடல்கள் ஒன்றா இரண்டா? கோகுலமெங்கும் ராதையையும் எல்லோரையும் பிருந்தாவனத்திலே கோபிகைகளையும் அனைவரையும் கவர்ந்து இழுத்து காந்தமாக தன்னை சூழ வைத்து கொண்டு ராசலீலை செய்தவன் அல்லவா கண்ணன். பிருந்தாவனத்திலே நாம் சக்திபீடத்தை பார்க்க சென்ற பொழுது அங்கே கேசம் விழுந்த இடம், அந்த இடம், அந்த இடத்தை பார்க்க சென்ற பொழுது பிருந்தாவனத்திலே ஒரு துளசி தோட்டத்தையும் பார்த்தோம்.
அந்த தோட்டத்திலே இன்றைக்கும் ராச லீலைகள் நடந்து கொண்டிருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். அதை சுற்றி இருக்கின்ற வீடுகளிலே இன்றைக்கும் அந்த தோட்டத்திலே கால் சலங்கைகள் நடனமாடுகின்ற சப்தம் கேட்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய பூமி பிருந்தாவனம். ஜய ஜய விந்தாச்சல ராணி ஆதிசக்தி ஜகவிதித பவானி சிஹவாஹினி ஜய ஜகமாதா ஜய 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 திரிபுவன சுகதாதா ஆதிசக்தி விந்தவாசினி ஜய ஜய மா ஆதிசக்தி விந்தவாசினி ஜய ஜய மா கஷ்ட நிவாரினி ஜய ஜகதேவி ஜய ஜய சந்த அசுர சுரதேவி மஹிமா அமித அபார தும்ஹாரி சேஷதஹ சமுக வர்ணத ஹாரி ஆதி சக்தி விந்தவாசினி ஜய ஜய மா ஆதி சக்தி விந்தவாசினி ஜய ஜய மா. 36வது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ நகார மாத்ருகா பீட ரூபிணி ஓம் நம் நார்யா தேவி அனந்த சக்தியை நமஹ. ஓம் நோனந்த சக்திர் தேவேஷி மத்த மாதங்க சம்ஸ்திதா ஏக பக்த்ரா தடித் கௌரி தத்தே பத்மவரா பயான். ஓம்